ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வணக்கம். வெல்கம் டு கேட் நாடகிரி சார். நிறைய பேர் அக்கா நான் வந்து ஆர்டர் ஸ்பீடாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு ஸ்பீடே வர மாட்டேது. அதுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டான டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஒரு டிப் சொல்லுறேன், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்ன டிப் அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுறப்ப நான் பார்க்குறேன், ஒரு சில பேர் வீடியோஸை போஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நிறைய பேர் வீடியோஸ் எடுத்து அனுப்பி ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறீங்க. அப்போ எல்லாமே பார்க்கறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நீடியில் வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கையை, இப்போ காட்டாக இருந்தாலும் சரி ஃப்ரேமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த கையை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு கிளாத் மேலே வச்சுக்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு தையிலையும் இப்படி குத்தி இப்படி திருப்பி குத்தி திருப்பி இப்படி 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 பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா டைம் எடுக்கும், டைம் தான் ஜாஸ்தி ஆகும். இப்படி குத்தி பொறுமையாக நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அது ஏன் ஸ்பீடாக வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நீடில் பிடிச்சிப்பேன். இப்போ வந்து இந்த ஸ்டிச்சில் நீடில் வந்து நல்லா நேராக பிடிச்சிப்பேன். கையை வந்து எந்த இடத்துலையுமே பேலன்ஸ் பண்ண மாட்டேன். அதாவது கையினா உள்ள கையை சொல்கிறேன். இந்த கையை வந்து நான் இந்த கட்டையில் வச்சுப்பேன் ஒழிஞ்சு, இந்த துணியிலையோ இப்படி வச்சு அழுத்துறதோ இப்படி பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். கீழே வந்து நம்ம கை வச்சுருப்போம். இந்த நீடில் மட்டும் அந்த ஸ்டிச்சில் பிடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பீடாக அந்த ஸ்டிச்சஸ் வரும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து புஷ் பண்ணாமையோ இல்லை வந்து கை வச்சு அழுத்தாம நீங்கள் வந்து இந்த காட்டாக இருக்கட்டும் இல்லை இது இந்த கிளாத்தாக இருக்கட்டும் எதுலையுமே உங்கள் பேலன்ஸை ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப லேட் ஆகும். பேலன்ஸ் கொடுக்காம நீங்கள் பாட்டு நீடில் மட்டும் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா சம்மர் ஸ்பீடாக வரும். இது மட்டும் செயின் ஸ்டிச் மட்டும் இல்லை பீட்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எது பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஸ்பீடாக வரும். நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப டிலே ஆகும். இதுதான் என்னோட சீக்ரெட்டு. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பை.